ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாகில் நான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் வாஷிங்டன் டிசி செரி பிளாசம் ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இயர்லி ஒன்ஸ் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் செரி பிளாசம் அந்த பூ பூக்குது. அதை பார்க்கறதுக்காக அத்தனை பேர் வந்து சேர்றாங்க. நாங்களும் வந்துட்டு திடீர்னு பிளான் பண்ணி சண்டே மார்னிங் கிளம்பிட்டோம். இயர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ஒரு 8:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணிட்டோம். யூஎஸ் ஃபுல்லாகவே நிறைய ரெஸ்ட் ஏரியா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறதுக்கான இடம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கிட்ட நாங்கள் நேஷனல் மால் ரீச் பண்ணோம் வாஷிங்டனில். இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று, நம்ம சைக்கிள் ஹையர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்தா எல்லா மானுமெண்ட்ஸையும் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி பஸ்ஸஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு அந்த செரி பிளாசம் ஃப்ளவர்ஸ் பார்க்க வர அந்த மாதிரி பிளானில் வந்ததுனால நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டோம். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் மெமோரியல் தான் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன்னா அங்கேருந்து தான் ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாஷிங்டன் மெமோரியல் கிட்ட தான் நாங்கள் போனோம். போகிற வழி ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக வந்துட்டு கைட் விட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கைட் ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய பட்டம் விட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பார்க்க ஆசையாக இருந்தது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கூட வாங்கி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. பட் நாங்கள் ஒரே நாள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரணும்னு பிளான் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு டைரெக்டாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வாஷிங்டன் மானுமெண்ட்டோட ஒரு சைடில் தான் வந்துட்டு யூஎஸ் கேபிட்டலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கன் மெமோரியலும் இருக்கும். இந்த அந்த வாஷிங்டன் மானுமெண்ட்லேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த டைடல் பேஸினை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அந்த செரி ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீஸ் எல்லாமே ஒரே டைமில் பூத்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக, அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் நமக்கு வந்துட்டு ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு 10 நாளில் தான் இந்த கலரில் பூக்கும். அந்த மரம் ஃபுல்லாகவே அந்த பூ மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. டாய்கோ ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு டாய்கோ ஆர்ட்டை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அது உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் நடந்தோம். பட் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு செம்மையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைடல் பேசின் அப்படின்றது என்னென்னா 1800 வந்து சிட்டிக்கு நடுவில் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு லேக்கு தான் அது. பயங்கர பெரிய லேக்கு. இதை சுற்றிலும் நம்ம நடந்து வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்துட்டு சைக்கிள் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைடல் பேசின் லூப் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணி அதில் வந்தீங்கன்னா அது சுற்றிலும் எக்கச்சக்கமான மானுமெண்ட்ஸ் இருக்குது. ஜெஃபர்சன் மெமோரியல், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மெமோரியல், அதுக்கப்புறம் எஃப்எல், அப்புறம் ஜார்ஜ் மேசன் மெமோரியல்னு சொல்லிட்டு இந்த வாஷிங்டன் டிசி மெயினாக வந்துட்டு அவங்க இந்த இந்த ஊரில் வாஷிங்டன் டிசியில் வந்துட்டு அந்த யுஎஸோட பிரசிடென்ட்ஸோட மெமோரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ முக்கியமான இந்த பொலிட்டிக்கலி ரிலேட்டடாக உள்ள பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படி கவர் பண்ணலாம். ஒரே நாளில் நம்ம நடந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம பஸ்லேயோ இல்லை கார் பூல் பண்ணியோ இல்லை சைக்கிள்லேயோ போனோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். வெதர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா நாங்கள் போன அன்றைக்கி வெதர் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ரிலாக்ஸ்டாக அப்படியே நடந்துக்கிட்டு அந்த லேக்கு சுற்றி உள்ள மரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப க்ரௌட் அதிகமாகிட்டு, நடக்கவே முடியாத அளவு ரொம்ப க்ரௌட் அதிகமானதுக்கப்புறம் நாங்களும் அன்றைக்கி ஈவினிங் அகெயின் 3-4 ஹவர் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு 6:00 போல் வைண்ட் அப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக வின்டர்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு அந்த சன்லைட்டில் அப்படியே வெயில் பட அப்படியே நடக்கிறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பார்க்குறேன். ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் திடீர்னு பிளான் பண்ணி போனோம். நிஜமாகவே வந்துட்டு ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நியர்பை இருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த்து மிஸ் பண்ணாமல் இந்த செரி பிளாசம் கண்டிப்பாக போங்க.
சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் மட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சீக்கிரம் வந்தீங்கன்னா வேணால் கிடைக்கும், அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு ஈவினிங் கிளம்புறப்ப ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பிளான் என்னென்னா, நீங்கள் எந்த இடம் பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நிறைய கார் பார்க்கிங் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணுற மாதிரி இருக்குது. புக் பண்ணி கார் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ட்ரெயினில் வந்து கார் எடுத்து போனோம் அப்படின்னா நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட வாஷிங்டன் ட்ரிப்பு செம ஜாலியாக போகும். எங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக போச்சு அந்த டே. என்னோட ஹாப்பினஸ்ஸை உங்கள் எல்லாக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபன் ஃபில்டாக இந்த விலாக் நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய மற்ற ரெசிபி வீடியோஸும் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ஜாலியான விலாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பை.